எல்லா ஆண்களுக்கும் இன்றைக்கி ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே இது வரைக்கும் யாரும் பேசாத விஷயத்தை உங்களுக்காக வந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்து நாங்கள் பேச போகிறோம் ரெண்டு பேரும் ஏதாவது சர்ச்சையில் சிக்க போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு இந்த கேவிபி எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்ஸிக் மேஸ்குலினிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆண் தன்மை தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்னென்னலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா நீ வந்து பையன் ரொம்ப தைரியமாக இருக்கணும் நீ வந்து பயப்படாமல் இருக்கணும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் நீ வந்து அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பையன்கிட்ட வந்து சொன்னால் லவ் லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் நீங்கள் வந்து கேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே என்னென்னலாம் வந்து இந்த டாக்ஸிக் மாஸ்கலூனிட்டியோட ட்ரைட்ஸாக இருக்கும் அதாவது எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பையனா மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவன் வந்து எதுக்குமே அழுகக்கூடாது ஒரு ஒரு சீன் நடந்தாலும் அழுகக்கூடாது யாராவது இறந்தாலும் அழுகக்கூடாது என்ன இப்படி பொண்ணு மாதிரி அழுகிற அப்படின்னு கேட்பாங்க அண்ட் தென் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு வெயிட்டான பொருள் இருக்குன்னா அது அந்த பையன் தூக்கியே ஆகணும் அவனால் என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாலே நீ எல்லாம் என்ன என்ன பையன் அதை தூக்க மாட்டியா இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ போத் மென்ட்டலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் தென் அதே மாதிரி ஃபிசிக்கலியும் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷனாகவே இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா வந்து இப்போது ஒரு கல்யாணமான ஒரு ஒரு கப்புல்ஸ் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆண் வந்து ஒய்ஃபுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது துணி துவைக்கிறது சமைக்கிறது அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறப்போ நீ என்ன ஆம்பளை இதெல்லாம் வந்து பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க ஏன் பொம்பளைங்க பண்ணுற வேலையெல்லாம் வந்து இருக்க நீ ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க அது அந்த கப்பல்குள்ளே இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதை கூட வந்து உள்ளே நுழைச்சி அதெல்லாம் பண்ணக்கூடாது பையனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணக்கூடாது இது பொண்ணோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் கோவப்பண்ணும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த விஷயத்துக்கு கோவப்படணும் அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்தணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சண்டை போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னொரு விஷயமா சொல்லுவாங்க உனக்கு கோவமே வராதான்னு கேட்பாங்க அண்ட் தென் அவங்களோட எமோஷன்ஸும் அவங்க வந்து வெளிப்படுத்தவே கூடாது ரொம்ப வருத்தமாக இருக்காங்கன்னா நான் வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு வந்து வெளியே சொல்லக்கூடாது எனக்கு சோகமாக இருக்குது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது என்ன நீ ஒரு ஆம்பளாக இருந்துட்டு இது கூட நீ வந்து ஃபேஸ் பண்ண மாட்டியா இதை கூட உன்னால் சமாளிக்க முடியாதா என்ன இவ்வளோ எமோஷ்னலாக நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அடுத்து வந்து இப்போது ஃபேமிலி அப்படின்னாலே ஆண்கள் தான் வந்து சம்பாதிக்கணும் பெண்கள் வந்து வேலைக்கு போனால் கூட பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க பெண்கள் இப்போ வந்து எதாவது இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விமன் அதாவது அவங்களோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னு வையேன் ஆனால் வந்து இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகாமல் சரி அவர் வீட்டில் இருக்கார் இல்லை வேறு ஏதாவது வீட்டு வேலைகள் வந்து பார்க்குறாரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கார் அப்படின்னா வந்து என்ன இந்த ஃபேமிலி வந்து இப்படி இருக்குது பொண்ணு போய் கஷ்டப்பட்டு இருக்கு பையன் வந்து இப்படி வீட்டில் உட்காந்துட்ருக்கே அப்படின்னு கேட்பாங்க இருப்பாங்க அது வந்து அது அந்த ஃபேமிலிக்கான ஒரு விஷயம் அது வந்து ஆண்களோட தலையில் வந்து நம்ம எப்பயுமே வந்து சுமக்கக்கூடாது அதாவது வெயிட் வந்து நம்ம போடக்கூடாது அதாவது நீ மட்டும்தான் ஃபினான்ஷியல் பர்டன் போடக்கூடாது நீ மட்டும்தான் வேலைக்கு போகணும் நான்லாம் போக மாட்டேன் நான் வேலைக்கு போனால் கூட நீயும் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம ப்ரெஷரை வந்து அவங்களுக்கு உண்டாக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மேனாக இருக்காங்கன்னா அவங்க ஹெட்ரோசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பொண்ணை தான் பிடிக்கணும் அப்படியே ஒரு பொண்ணை பிடிச்சாலும் சப்மிசிவான பொண்ணை தான் பிடிக்கணும் அவங்கள வந்து அதற்ற பொண்ணையோ இல்லை டாமின்டாக இருக்கிற பொண்ணையோ வந்து அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகிற பொண்ணை பொண்ணை பிடிச்சாதான் அந்த ஒரு ஆண்மைத்தன்மை வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஆமாம் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து இந்த பையன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும் அந்த பொண்ணு லீட் பண்ணுற ரிலே ரிலேஷன்ஷிப்பாக அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் பையன்னா அவன் அவன் ஃபினான்ஷியலாகவும் சரி மென்டலாகவும் சரி எல்லாமே அவனுக்கு வந்து அவனாக பண்ணிக்கணும் அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது எமோஷ்னலாகவும் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான கேரக்டர்ஸ் அடுத்து வந்து பசங்கனாலே வந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும் ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடணும் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீ வந்து என்ன பையனாக இருக்கேன் ஆனால் வந்து உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க அப்புறம் இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருது சாரி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்றப்போ அவங்க வந்து சாரி கேட்பாங்க கேட்குறதுக்கு நிறைய பசங்க வந்து கேட்பாங்க ஆனாலும் வந்து நீ என்ன பையனாக இருந்துட்டு நீ வந்து சாரி கேட்குற அதெல்லாம் வந்து நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் வந்து எதனால் வருது அப்படின்னா வந்து சொசைட்டியில் பையனாலே வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து போடுறாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரைட் விமானம் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா ப்ரெஷர்லாம் வந்து போடுறதுனால தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது இதனால வந்து பசங்க வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு பையனாக இருந்துட்டு நம்ம போய் அந்த ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அந்த இடத்துல வரும் ஏன் அந்த தாட் அங்கே வருதுன்னா ஆப்வியஸ்லி நம்ம கல்ச்சர் படி பையனாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடா மச்சான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க ஒரு பியர் ப்ரெஷரும் வந்து அவங்களுக்குள்ள வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டினால ரேப் கல்ச்சர் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் ஒரு பையனாக இருக்கேன் நான் தான் நீ கேட்கணும் அதே நான் கன்சன்ட்லாம் அதெல்லாம் இல்லை எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு செக்ஷுவல் நீடு இருக்கோ அப்போல்லாம் நீ வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இருந்து வீடுகள் வரைக்கும் அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு பையனாக இருக்கும்போது நான் அதை பண்ணி தான் ஆகணும் எனக்கு எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் வந்து செக்ஷுவல் ஆக்டில் வந்து நான் ஈடுபடுவேன் அப்படின்னு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது அதே மாதிரி வைலன்ஸ் நான் நான் வந்து நான் லீட் பண்ணுற ஃபேமிலி நான் ஹெட் பண்ணுற ஃபேமிலியாக இது இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்கிறதா தான் இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கேட்கணும் அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் கூட அதிகம் ஆகுறதுக்கு இந்த மாஸ்குலினிட்டி தான் ஒரு பெரிய ஒரு ரீசனாக இருக்குது இப்போது ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஆண்மைத்தன்மை வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தப்பான ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும் நான் இந்த மாதிரி தான் நான் சாஃப்டாக தான் இருப்பேன் நான் வந்து கலர்ஃபுல்லாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து பூவை பார்த்தா பிடிக்கும் பூ பூ வந்து கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களோட பர்சனல் பவுண்டரிக்குள்ள உள்ள போகாம இருக்கணும் நம்ம வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும் பசங்க பசங்க பொண்ணுங்களையும் தாண்டி வந்து அடிப்படையில் பாட்டம் லைனில் அவங்க வந்து மனுஷங்க தான் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதையும் தாண்டி பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்க தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சொசைட்டல் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வந்து அவங்கள கொண்டு வரக்கூடாது நிறையா வந்து படிக்கணும் ஓகே எதனால் வந்து இப்படிலாம் இருக்குது இதுவும் வந்து சாதாரண ஒரு விஷயந்தான் நார்மலான ஒரு விஷயந்தான் அதை தான் நம்ம வந்து இப்படி பண்ணாதான் சரி இப்படி பண்ணாதான் தப்புன்னு நம்ம தான் அதை வந்து கட்டமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதை அக்னாலேஜ் பண்ணணும் அண்ட் தென் பேசணும் நிறையா வெளியே டிஸ்கஸ் பண்ணணும் அண்ட் தென் இப்போ நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க குழந்தையா இருக்கிறதுல அண்ணா இருந்தானா அண்ணனுக்கு ஒரு மாதிரி தங்கச்சி இருந்தானா தங்கச்சிக்கு ஒரு மாதிரின்னு ட்ரீட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது அதை எல்லாத்தையும் நம்ம வந்து அன்லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்போதான் வந்து ஒரு நல்ல சொசைட்டியை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி